ஹை மிச்சது உங்கள் சுமான் மிச்சனும் வரைக்கும் அமிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஈவெண்ட் வந்து தான் நம்மளே ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினச்சோம். ஏன்னா ஏஓஜி ஓரளவுக்கு ஓகே தான், வெக்டர்லாம் போகலாம் தான், சரியாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அங்கங்கே ஏன்னா ஓரத்தில் கிடச்சா அப்பப்போ அர்ஜென்ட்டு அப்போ 100%ல் 1% தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடலாம் நினைக்கும் போது தான் மாப்பிள்ள என் ஐட்டில் வெக்டா இருக்கே ஸ்கின் இல்லடா அப்படின்னு பார்த்தா வந்து கதற ஆரம்பிச்சதுனால விடுறா எடுத்துறான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் இந்த ஈவெண்ட்டில் மறுபடியும் கை வைக்க வேண்டியதாக போச்சு. அதனால் உங்ககிட்ட கன் ஸ்கின்னே இல்லைனா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வேணா ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி என்ன சொல்லுவோம், அப்போ ஏஓஜி இன்குபேட்டர் ப்ளஸ் வந்தான் வெக்டார் இன்குபேட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த அப்டேட்டில் ரெண்டு கண்ணுக்கும் பவர் ஏற்றிருக்கானுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவன்தான் ஈவெண்ட்லேயும் கண் வந்தான் சரிப்பாதியாக அவன்தான் விட்டுட்டே இருக்கிறானுங்க. எல்லா ஈவெண்ட்லேயும் அவன்தான் இந்த என்ன சொல்லுவாங்க கன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கன் பாக்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே ஏஓஜி வெக்டார் இது ரெண்டும் வந்துடும் அதிகமாக வருகிறது. இதில் எந்த கன் ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஓஜி நல்லா கலர் கலராக அது வந்துடும். சிஆர்ஸ் வந்து ஈவெண்ட்டில் ஏதோ கம்மியாக தான் வந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து 200 டோக்கன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்குபட்டர் டாப்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இங்குபட்டர் டாப்னு சொல்லத்துக்கே மனசு வந்துடும் வலியுது. ஏன்னா வந்துட்டா இங்குபட்டர் டாப் பண்ணாலே எப்பவுமே டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் கொடுப்பானுங்க. இப்போலாம் ஏவோ கணக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. சரி ஓகே, அப்போ தான் இதில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஏதோ ஒரு கன் ஸ்கின் வந்து கிரிட்டு கிரிட்டுன்னு வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போது நமக்கு வந்துடும் யூனிவர்சல் டோக்கன் வந்ததுனால ஒரு அளவுக்கு மனசுக்கு அதனால தான் வந்துடும் இந்த ஈவெண்ட்டுக்கே வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். 100 டோக்கன் இருக்குது, 100 டோக்கன் இருந்தாலும் ஓகே தான். 100 டோக்கன் நல்லா ஒரு அளவு அழுத்திட்டு 10+1 11 200 டைம் ஸ்பின்னு ஓகேவா என்ன கிடைக்கிறது. ஃபஸ்ட்டு வந்துடும் டோக்கன்ஸாக வந்துடும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே கன் கொடுத்தாலும் ஓகே தான், ஏஓஜி கொடுத்தாலும் ஓகே தான், ஏஓஜி விழுந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் அந்த சிஎஸ்என் ஏஓஜி வந்து 200 டோக்கன் கேட்குறாங்க. இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்துச்சு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்போ நமக்கு வந்துடும் ஆவரேஜாக ஒரு 15 ஓகே ஓகே, அப்புறம் ஒரு 20 டோக்கன் கிட்டத்தட்ட வந்துடும் கொடுத்துருக்காங்க. 32 டோக்கன் அப்புறம் 21 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வந்துடும் கொடுப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு வந்துடும் பரவாயில்ல. இன்னும் சொல்லிருக்கு நான் டோட்டலாக அது 5 ஸ்பின் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னுக்கு 20 அந்தமாரி வந்துடும் ஆர்ஜாக கொடுப்பாங்க. அதாவது 200 டைம்னு கொடுத்து போகிற ஸ்பின் இல்லை, 5வது ஸ்பின்னுக்கு மேலே தான் வந்துடும் அந்த 1, 2 வந்து என்ன திடீர்னு வந்துடும் குறைச்சிடுவாங்க சென்டரில். கன்னு விழுமான் குறுகுறுன்னு பார்த்தாலும் கன் இல்லாமல் அப்போ உனக்கு பண்ணு கூட விழான்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் கன் என்னது தான் பொண்ணு என்னதான் சொல்லுவேன், அன்றைக்கி வந்து நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து 2 ஸ்பின் போட்டோம், 2 ஸ்பின்னுக்கு ஆவரேஜாக வந்து பரவாயில்ல மப்பில் ஒரு 21, 22 அந்தமாதிரி வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஸ்பின்லேயும் பாருங்கள் நல்லா தான் வந்து 2, 2, 3, 3, 5, 5 வந்து சில டைம் விழுகிறது. டோட்டலாக வந்து நமக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட்டில் ஏஓஜியும் வெக்டாரும் பவர் ஏற்றிக்கிறதுனால அதனால் கொஞ்சம் இந்த ஈவெண்ட்டில் யாரும் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் காரை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுவும் முக்கியமாக கருணாகாரன் என்ன நினச்சேன்னா, அந்த யூனிவர்சல் டோக்கனில் கொண்டு வந்தால் நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஏஓஜிக்காக வந்து கொஞ்சோண்டு ஏதோ ஒரு 1% வந்து ட்ரை பண்ணலாம், வெக்டாருக்காக ஒரு 1% வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லேயே ஏஓஜிக்கெலாம் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மோகோ ஸ்டோர்லேயே வந்து நல்ல ஸ்கின்லாம் வந்துருக்குது. இந்த சிஆர்7 ஏஓஜி மோகோ ஸ்டோரில் வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது, இப்போ வந்து சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. சரி ஓகே, அப்புறம் ஏதோ ஒன்று இப்போ வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு அழுத்தி அழுத்தி போட்டோம், ஒன்றும் வந்து ஒர்க் ஆகவில்லை. சரி ஓகே, அப்புறம் நம்ம வந்து அழுத்தி போட்ட ட்ரிக் யூஸ் ஆகலை, கோல்ட் ராயில் ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணோம். சம்மர் கோல்ட் ராயிலா இது நடா கோல் ராயில். சரி ஓகே, இதுலேயும் ஒரு ஸ்பின்னை போடும், அதுலேயும் ஒரு ஸ்பின்னை போடும், எதுவும் கிடைக்கக்கூடாது. அப்புறம் இந்தமாரி ட்ரிக்கு போடும்போதெல்லாம் எதுவும் கிடைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்துடும் மனசுக்கு ஆறுதலாக வந்துடும் இதெல்லாம் வந்து தான் செஞ்சிட்ருப்பேன். இப்போ வந்து தான் ரீசெண்டாக வந்து இதை விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் வந்து தான் ஸ்பின்னை போட்டு கிரிட்டு கரெக்டாக அங்கே போய் ஸ்பின்னை போடும். ஒரிஜினல் கோல் ராயில் இங்கே தான் இதா நம்ம தான் 62. ஏன்னா தான் திடீர்னு வந்தால் 99 இருக்கும், அப்போ வந்து ஸ்பின்னை போட்டு திடீர்னு வந்து அங்கே போய் ஸ்பின் போடனே கிடைக்காது. அதனால் முன்னாடி இப்படி இருக்கும்போதே ஸ்பின்னை போட்டு போய் அங்கே ஸ்பின் பண்ணால் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வந்து என்ன சொல்லணும் இப்போ ஏதோ மனசு ஆறுதலுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப போன கமெண்ட்ஸ் படிச்சிருந்தோம் அப்பல, அதில் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு ப்ரோ நீ அதை யூஸ் பண்ணுறதில்ல அதை யூஸ் பண்ணு ப்ரோ அப்படின்னா, சரி விடுதோ விலையோ மனதை ஆறுதலாக வந்து பண்ணிவிடுவோம். அப்புறம் அழுத்தி அழுத்தி போகிறதா அதே தான் மனசு ஆறுதலாக நான் பண்ணுவேன், நல்லா அழுத்தி அழுத்தி போட்டால் விழுன்னு ஒரு ட்ரிக்கு போடு வேற மாதிரி வேற மாதிரி ட்ரிக்கு வந்துடும் ஒர்க் ஆகிடுச்சு மாப்பிள ஒர்க் ஆகிடுச்சு. அப்புறம் கண்ணு வந்து விழுந்து விட்டது, அப்புறம் என்னடா இது அதிசயமாக இருக்குது, இந்த ட்ரிக்லாம் இன்னும் வந்து ஒர்க் ஆகி கொண்டு இருக்கிறதா, எனக்கே வந்து அதிசயமாக இருக்குது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக வந்து சம்மர் கோல்ட் ராயில் வந்து 10+1 போடு கண்ணை வந்து கிடைத்து விட்டது, கண்ணு எனது தான் பொண்ணு எனது தான் இப்போ பேசுவோம்ல என்ன பெரிய ஈவெண்ட் ஒன்று இருந்தாலும் இனிமேல் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் போடுறதுலடா. அப்புறம் ட்ரிக்கு மாப்பிள சிம்பிள் தான், சம்மர் கோல்ட் ராயில் ஒரு 10+1 அப்புறம் நார்மல் கோல்ட் ராயில் ஒரு 10+1 அப்புறம் வந்துடும் கிரிட்டு கிரிட்னு இங்கே வந்து 10+1 போட்டால் கன்று வந்துடும் 1+1 வந்து கிடைத்து விட்டது. அதனால் நீங்கள் யாரால் ஸ்பின் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் அப்போ இப்போ இந்த ஈவெண்ட்டே கிடையாது, பழங்காலத்தில் இல்லை எதிர்காலத்தில் எதனா ஒரு ஈவெண்ட் வந்தாலும்
இந்த ட்ரிக் யூஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏவுதிகம் தான் எக்கச்சக்கமான ஸ்கின் கிடைக்கிறது. ஆனால் இந்த வெக்டாருக்கு ஒரு ஸ்கின் கூட இல்லாமல் பையன் கதறுகிறான். அதனால் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு போடோ போடோ பொட்டைட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கு பட்டர் செகண்ட் வந்துட்டு கிடைத்திருக்கு. இது வந்து இங்கு பட்டர் செகண்டு, இங்கு பட்டர் டாப் வந்து 200 டோக்கன் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது சைகைகள் ஒன்று போதும் என்ற சொன்ன காரணத்தினால் நான் வந்துட்டு இந்த கண்ணோட வந்துட்டு நிறுத்திக்கலாம். யோஜிக்கு அப்போ ஸ்பின் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோஜி இதே நிலமல் தான் மப்பில் லக்கு இருந்தால் அப்போ முன்னாடி கிடைக்கும் அப்படின்லாம். 200 டோக்கன்னா டோட்டலாக 2000 டைமண்டுகள். அப்போ 2000 டைமண்டுகள் இருந்தால் உங்களுக்கு யோஜி அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். எனக்கு என்னவோ அந்த யோஜி இன்னும் ஒரே அம்சருங்க. அந்த யோஜி பார்க்கும்போது வேறு எதுவும் ஈவெண்ட்டில் வந்துச்சு, கம்மி டைம் ஈவெண்ட் தான். அது என்ன ஈவெண்ட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஈவெண்ட் என்ன ஒரு 1000 டைமண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டு. அப்போயும் அப்போ ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்போ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் 2000 டைம்ஸ் செலவாகும். அதனால் ஆனால் உண்மையிலே ஓரளவுக்கு நல்ல பவர் தான். அப்போ பவர் ஓகே தான், டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் அக்ரூசி ரேஞ்ச் மைனஸ் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஸ்கின் தான். ஆனால் இந்த ரெண்டு இங்குபட்டரும் வரும்போது அப்போ யாருமே அப்போ அதிகமாக ட்ரை பண்ணி எடுக்கலை. அதனால தான் மறுபடியும் ஈவெண்ட்டில் கொண்டு வரான். மறுபடியும் அப்போ யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த கன்ஸ் யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாதுரா. அதனால தான் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அது அப்போ தெரியல அவனுக்கு. அப்போ யோஜி தான் வந்துட்டா கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் மேபி யோஜி ட்ரை பண்ணலாம். பட் என்ன சொல்கிறது மப்பிள்ள, இதுக்கு வந்து 2000 டைம் கொடுங்கிறதுனால யாருமே வந்துட்டா ஈவெண்ட்டை ட்ரை பண்ண மாட்டாங்க. என்ன மாதிரி அப்போ சில பேர் தான் அப்போ ட்ரிக்குன்னு சொல்லிட்டு பல ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி டைமண்ட் யூஸ் பண்ணுவாங்க தவிர மற்ற யாரும் இதுக்கு வந்து ட்ரை பண்ண மாட்டார்கள். சரி ஓகே, இந்த ஈவெண்ட்டில் நமக்கு வந்து கன் ஸ்கின் இல்லாத காரணத்தினால் ஒருத்தனுக்கு மட்டும் வெக்டார் ஸ்கின்னை எடுத்து கொடுத்து இந்த ஈவெண்ட்டை வந்து நான் ஸ்கிப் பண்ணலாம் என்று நினைத்த நேரத்தில் இந்த ஈவெண்ட்டை வந்து லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டோம். சரி ஓகே, அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.